என்ன பரியேறும் பெருமாள் பிஏபிஎல் மேல ஒரு கோடு ஆளையே காணோம்? அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையா டீச்சர். ஒண்ணு இல்லையா? குடிச்சிட்டுலாம் கிளாஸ்க்கு வரீங்க. அது ஏதோ தெரியாம விளையாடுத்தனமா நடந்துருச்சு, சாரி டீச்சர். உன் சாரி எல்லாம் எனக்கு எதுக்குடா? சும்மா வச்சுக்கோங்களேன். நக்கல்லாம் இருக்கட்டும், அவளுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் ஒன்னாவே பார்க்க முடியல. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே, இந்தா உங்க முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்னா தான் உட்காந்துருக்கோம். டேய் என்கிட்டயே வா, கொண்டுடுவேன். அவங்க அக்கா கல்யாணத்துக்கு போவா, கபடி விளையாட போயிட்டியாமி. அவளையே மறைக்கிற, அவ சொல்லி ஒண்ணு நான் கேட்கல. எங்க எல்லாரையும் விட்டுட்டு உனக்கு மட்டும் தானே பத்திரிக்கை வச்சா? அதான் கேக்குறேன். அதைத்தான் டீச்சர் நானும் கேட்கேன், ஏன் எனக்கு மட்டும் பத்திரிக்கை வச்சா? நீ மட்டும் வந்தா போதும், நான் வாசப்பட்டிருப்பா. அதைத்தான் டீச்சர் ஏன்னு கேக்கேன். டேய் டியூப்லெட்டாடா நீ. அவ அழுதுகிட்டே ஏஞ்சு போறத பார்த்தா தெரியல அவன் லவ் பண்றானு. ஏ உனக்கு ஜோ பிடிக்கலையா டீச்சர்? அவ ஏஞ்சோ. அப்புறம் என்னடா பிரச்சனை? அவ லவ் பண்றது என்னமோ தெரியாத மாதிரியே நடிக்கிறான். ஏன் ஜோன்னா? அது காதலா மட்டும் தான் இருக்கணுமா? அவ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கூடாதா? இல்ல என் செத்து போன கருப்பி நாயா இருக்கூடாதா? சரி இதெல்லாம் விடுங்க, எனக்குன்னு கொஞ்சூண்டு மிச்ச மீதி இருக்க ஒரே ஒரு நம்பிக்கையா இருக்கூடாதா? அப்ப அவ மேல உனக்கு லவ் கிவ்லாம் இல்லையாடா? இவ்வளவு தூரம் நான் சொல்லி உங்களுக்கே இது புரியலன்னா இங்க இருக்க யாருக்குமே இது புரியாது. விட்டுருங்க. டேய்